ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். 3 கப் காய்ச்சாத பாலும் 3 கப் துருவின கேரட்டும் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் 6 ஏலக்காவையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையை பவுடர் பண்ணாமல் அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஏலக்காவை தனியாக பவுடர் பண்ணிக்கோங்க. 10 முந்திரியும் 15 திராட்சையும் எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் லைட்டாக சூடாகட்டும். இதில் முந்திரி திராட்சையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்க. முந்திரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அதே நெய்யில் துருவி வச்சிருந்த கேரட்டை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1-8 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ பால் சேர்த்துடலாம். கேரட் கூட பால் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாலில் கேரட் வேகிறதால கேரட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட தெரியாது. இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். பால் பொங்கி வருது பாருங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாலில் கேரட் நல்லா வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா வெந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சர்க்கரை பவுடர் சேர்த்து கிளறி விட்டுறலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இலக ஆரம்பிக்கும். 1-2 நிமிஷத்துக்கு கெட்டியாகிற வரைக்கும் அடிப்பிடிக்காம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் நெய், வறுத்து வச்சிருந்த கிஸ்மிஸ் பழத்தையும் முந்திரையும் போட்டு கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் ரொம்பவே டேஸ்டான கேரட் அல்வா ரெடி ஆயிருச்சு. கேரட்டோட நம்ம சேர்த்துன முந்திரி திராட்சை பால் ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷர்மிஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.